ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இதை தான் யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட நிறுத்தாமல் மற்றவங்களுக்கும் இப்படி ஒரு தப்பான இன்டென்ஷனை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நார்சிஸ்ட் திருந்தணும்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து மறுபடியும் எதையுமே எதிர்பார்க்காம நம்ம அவங்கள எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் மனசார லவ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு நார்சிஸ்ட் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம சொசைட்டியில் நிறைய சைக்கியாட்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட்ஸும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் போடுற வீடியோஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு தப்பான நம்பிக்கையை விக்டிம்ஸ்க்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி விக்டிம்ஸ் நம்ம எதிர்பார்க்குறதும் இந்த மாதிரி யாராவது பாசிட்டிவாக சொல்ல மாட்டாங்களா, இவங்க மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதை நம்ம நம்புகிறோம். ஏன்னா நம்மளும் அதை தான் ஆக்சுவலி எதிர்பார்க்குறோம். இந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு உண்மை, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். கூடவே இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் சொல்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது எனக்கும் நார்சிசம் பற்றின நிறைய வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷனாகவும் அது இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகும்போதும் அவங்கக்கிட்டேருந்து வர சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ், ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சின்ன கமெண்ட், இது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதோடு நிறுத்தாமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் இந்த சேனலுக்கு சப்போர்ட் அதிகரிக்கும். அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்துட்டு இதை பற்றின எந்த நாலேஜும் இல்லாமல் வெளியே ரொம்ப இன்னசென்ட்டாக விக்டிம்ஸாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்களுக்கு போய் ரீச் ஆகும். இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பிஃபோராக நம்ம கண்ணில் படலையே அப்படின்னு நம்ம ஏங்குற மாதிரியெல்லாம் வேறு யாரும் ஏங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. அதனால் மற்றவங்கள இந்த மாதிரி அப்யூஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளாலான முயற்சிகளை நம்ம எடுப்போம். வித் தட் நோட் இன்றைக்கி கண்டென்ட்குள்ளே நம்ம போகலாம். இந்த சைக்கியாட்ரிஸ்ட் இல்லைனா சைக்காலஜிஸ்ட் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்சிஸ்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அவங்க லாஜிக்ஸை புரிஞ்சு அதுக்கேற்றபடி நடந்துக்கிட்டால் போதும், அவங்க மூட் ஸ்விங்ஸ் என்னென்னங்கிறத கெஸ் பண்ணி அதுக்கேற்றபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம்னா போதும், அவங்க பிஹேவியர் பேட்டர்னை தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும், அவங்க கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறது, அவங்க கூட எப்படி கான்வர்சேஷன் வச்சுக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நம்ம செயல்பட்டால் போதும், அவங்க கூட ரொம்ப ஈஸியாக வாழ்ந்துடலாம். இதை விட்டுட்டு நார்சிஸ்ட்டை விட்டுட்டு வெளியே போகிறது தான் வந்து ஒரே வழி அப்படின்னு ஒரு விக்டிம் முடிவெடுக்கிறது நம்ம சொசைட்டியில் ரொம்ப தப்பான முடிவாயிடும். நார்சிஸ்ட்டும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன டிசார்டர்ஸ்க்காக அவங்கள மொத்தமாக கை கழுவிட்டு போகிறது நல்லதில்லை. நம்மளே கொஞ்சம் எஜுகேட் பண்ணிக்கணும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு நார்சிஸ்ட் கூட எப்படி வாழறது அப்படிங்கிற ஒரு விதிமுறைகளை நம்ம தான் கற்றுக்கணும். இப்படியெல்லாம் விக்டிம்ஸ்க்கு ரொம்ப தப்பான நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி நிறைய வீடியோஸை நான் பார்க்குறேன். அது பார்க்கும்போது எனக்கு ஒன்று தான் தோணும், இந்த மாதிரி பேசுகிற இவங்கள ஒரு நார்சிஸ்ட் கூட ஒரு 10 வருஷம் வாழ்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கருத்துக்களை சொல்ல வைக்கணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா இப்படி சொல்கிறவங்களே கண்டிப்பாக ஒரு நார்சிஸ்டாக தான் இருக்கணும், அவங்களோட ஸ்பீஷீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு தப்பான நம்பிக்கையை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் இல்லைன்னா மற்றவங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க தெரியாத இல்லை புரிஞ்சிக்க தயாராக இல்லாத பணத்து மேலே மட்டுமே குறியாக இருக்கிற அதுக்காகவே டாக்டருக்கு படிச்சுட்டு வந்திருக்கிறவங்க தான் கண்டிப்பாக இந்த மாதிரி பேசுவாங்க. 16 வருஷமாக என்னோட ஒரு அன்கண்டிஷ்னல் லவ் என்னோட நார்சிஸ்ட்டை எந்த வகையிலையும் மாற்றலை. நம்ம மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற இவளை நம்ம மறுபடியும் ஏமாத்துறோமே அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன கடுகளவு கரிசனம் கூட அவர்கிட்ட கிடையாது இன்னைய தேதி வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும். நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை வருஷம் கழிச்சு பார்க்குறீங்கன்னாலும் உங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இந்த நார்சிஸ்ட் வந்து அன்னிய தேதியிலையும் அந்த செகண்ட்லையும் இந்த நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாமல் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் மோசமாக ட்ரெயின் ஆகி வேணால் இருப்பாங்க. இவங்க சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது, ஒவ்வொரு வாட்டியும் பாம்பு தோலை உரிச்சிட்டு அந்த புது தோலில் ஃப்ரெஷ்ஷாக வரும் பார்த்தீங்களா, அப்படி நடக்கும்போது அது தன்னோட கேரக்டரையும் மாற்றிக்கிச்சு, அதோ அதுக்கிட்ட இருந்த விஷமெல்லாம் கூட காணாமல் போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எந்த பாம்பு தோலோடு சேர்த்து தன்னோட விஷத்தையும் கழட்டி தூரம் எரிஞ்சிட்டு ஒரு அழகான பட்டாம்பூச்சியாக மாறி நம்மக்கிட்ட வரப்போகுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பாம்பு தோலை உரிக்கிறது அது இன்னும் பெருசாக வளர்றதுக்காக தான். பாம்பு வளரும்போது இயற்கையாக அதோட தோலும் சேர்ந்து வளர்றது கிடையாது. ஸோ அதோட அந்த மேல் தோல் பாம்புக்கு ஃபிட் ஆகாது, அதனால தான் அதை உரிச்சு விட்டுட்டு மறுபடியும் அந்த ஃப்ரெஷ்ஷான ஸ்கின்னை வளர்க்க ஆரம்பிக்குது அது. இந்த நார்சிஸ்ட்டும் அப்படி தான், ஒவ்வொரு தடவையும் அவங்களோட கேம் பிளானை வேணால் சேஞ்ச் பண்ணுவாங்களே தவிர அவங்க கேமை அவங்க ஒருபோதும் நிறுத்த போகிறதே கிடையாது.
யார்கிட்டயுமே பாசமாக இருக்கக்கூடாது, யாரையும் அன்பாக நேசிக்கவே கூடாது, நேசித்தா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒரு ஒரு வெறுப்பை மக்களோட மனசில் பதிய வைக்கிறது என்னோட நோக்கம் கண்டிப்பாக கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நார்சிஸ்ட் கிட்ட நம்ம காட்டுற அந்த தூய்மையான அன்பு எந்த வகையிலையும் அவங்க மாறுறதுக்கான ஒரு டூலாக கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இவ்வளோ ஏன் ஒரு நார்சிஸ்டையே கூட நம்ம வெறுக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கிடையாது. அன்பை உணர முடியாதவங்க கிட்ட அன்பை காட்டி என்ன பிரயோஜனம், அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்கள வெறுக்கவும் வேணாம், நேசிக்கவும் வேணாம். நம்ம நல்லதுக்காக, நம்ம மென்டல் ஹெல்த்துக்காக, நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக ஒதுங்கி நின்றுடலாம், அதை தான் நான் சொல்கிறேன். நார்சிஸ்ட் வந்து ஆக்சுவலி அந்த மாதிரி பிறந்துட்டாங்களா இல்லை எதனால் இப்படி இருக்காங்க அதெல்லாம் செகண்டரி, அவங்க அப்படி தான் இருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த நார்சிஸ்டுக்கும் லவ்வுக்குமே முதல்ல ஒத்தே வராது. நார்சிஸ்ட் என்னென்னா, லவ் வந்து தண்ணி மாதிரி, இது ரெண்டுத்தையும் நம்மளால் எப்படி ஒன்று கலக்க முடியும்? அதெல்லாம் முடியாது, நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த எண்ணெயையும் தண்ணியையும் ஒன்று சேர்க்காமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற நம்மளை என்னென்னு சொல்கிறது? பல வருஷம் கழித்து என்னோடய நார்சிஸ்ட் எனக்கு பண்ணின துரோகம் மொத்தமும் வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அவரை கேள்வி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்ன ஒரே பதில் என்ன தெரியுமா? இவ்வளோ படிச்சிருக்க நீ, இவ்வளோ நாலேஜ் இருக்கு உனக்கு, உனக்கு நான் எப்படி முட்டாளாக்குன பார்த்தியா அப்படின்னு உட்காந்து சிரித்தார். இதுதான்ப்பா உண்மை. நம்மளோட இந்த அன்பு பாசம், அவங்களுக்காக நம்ம மெனக்கட்டு செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளோட முட்டாள்தனமாக தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற இல்லைனா துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த ஒவ்வொரு தடவையும் அவங்கள நம்பி நம்ம சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம் பார்த்தீங்களா? அதை பார்க்கும்போது நம்மளை பற்றி அவங்க மனசுக்குள்ளே என்னெல்லாம் நினைப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இவளை நம்ம எத்தனை தடவை ஏமாத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் நம்ம சொல்கிற பொய்யை நம்புறா, நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் கேட்குறா, நமக்காக என்ன வேணாலும் செய்கிறா. இவளை விட ஒரு முட்டாளான அடிமை எங்கே தேடினாலும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஆக மொத்தம் இந்த அன்கண்டிஷனல் லவ்னால் ஒன்று மட்டும் நடக்கும், இந்த நார்சிஸ்ட் வந்து நம்மளை மறுபடியும் மறுபடியும் ஹர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸை நம்மளே அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு நார்சிஸ்ட் நம்மளை முதல் தடவை ஏமாத்துறாங்கன்னு வச்சுப்போம். எல்லாருக்குமே லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் வேணும், ஓகே தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அந்த நார்சிஸ்ட்டுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்குறோம், அந்த செகண்ட் சான்ஸ்லையும் நம்மளை ஏமாற்றிட்டாங்க. மூணாவது தடவையாக இன்னொரு சான்ஸ் கொடுக்குறோம், அதை ஒரு வார்னிங்காக கொடுக்குறோம்னு கூட வச்சுக்கலாம். மூணாவது தடவையும் அவங்க நம்மளை ஏமாத்தினதுக்கப்புறமும் 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரு இன்ஃபினட்டாக அவங்களுக்கு சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோமே, அது என்னன்னு சொல்கிறது? நீ எத்தனை தடவை வேணாலும் என்னோட முதுகில் குத்துப்பா, நான் உன்னை மன்னிக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நம்ம அவங்களோட அந்த பேட் பிஹேவியருக்கு அப்ரூவல் கொடுக்குறோம். இது எப்படின்னா எரியிற நெருப்பில் பெட்ரோலை ஊத்துற மாதிரி, அதோட பின்விளைவுகளும் ஆபத்தும் நம்ம கண்ணில் படமாட்டேங்குது. இந்த நார்சிஸ்ட்லாம் வந்து சந்தர்ப்பவாதிகள், எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டேருந்தும் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லாரையும் அவங்களுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. எவ்வளோ அடித்தாலும் நீ தாங்குற, நான் அடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட நம்மளை மேலும் மேலும் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அவங்க மேலே வைக்கிற இந்த அன்கண்டிஷ்னல் லவ்வுக்கு எந்த பலனும் எத்தனை காலம் ஆனாலும் கிடைக்காது. சே, இவன் ரொம்ப பாவம்ப்பா, எத்தனை வாட்டி துரோகம் பண்ணாலும் இவன் நம்மளை நம்புறா, தேவைக்கு அதிகமாகவே இவளை நம்ம அடிச்சிட்டோம், இதோட நிறுத்திக்குவோம் அப்படின்னு நம்ம மேலே பாவப்பட்டு போனா போகுதுன்னு நம்மளை விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி ஒரு விஷயம் தப்பித்தவறி கனவுல கூட நடக்காது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நார்சிஸ்ட்டில் வந்து பக்கா கோழைங்க, அவங்களுக்கு எந்த எஃபர்ட்ஸும் போட பிடிக்காது, ரொம்ப ஈஸியாக அவங்க நினைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நடந்துடணும், எந்த சேலஞ்சையும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு ஏதாவது ப்ராப்ளமான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அங்கேருந்து உடனே எஸ்கேப் ஆகி தூரம் ஓட தான் பார்ப்பாங்க. நம்மள மாதிரியெல்லாம் அந்த இடத்துல நின்று அந்த பிரச்சனையை தைரியமாக ஃபேஸ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கவே மாட்டாங்க. இந்த நார்சிஸ்ட் வந்து பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான், இவங்க செய்கிற இந்த தப்பையெல்லாம் ஆமாம் நான் தப்பு தான் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க ஏற்றுக்கிட்டா அதனால் இவங்களுக்கு வரப்போகிற அந்த இமோஷனல் பெயின். நம்மள மாதிரி ஆட்கள் எல்லாம் செய்கிற தப்பை ஏற்றுக்குவோம், அதனால் வர்ற வழியையும் தாங்கிக்குவோம், ஆனால் மறுபடியும் அந்த தப்பை செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமாக இருப்போம், திருத்திக்க பார்ப்போம், கரெக்டாக. ஆனால் ஒரு நார்சிஸ்ட் அப்படி ஒரு வழியை ஏற்றுக்க தயாராகவே கிடையாது. அதனால தான் அவங்க செய்கிற அத்தனை தப்புக்கான வழியையும் ஒரு விக்டிம் மேலே தசை திருப்பி விட்டுடுறாங்க. ஒரு நார்சிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த தப்பும் பண்ணலை, நடந்த தப்புக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஸோ அதுக்கான பொறுப்பையும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளே ஏற்கனவே அவங்க ஒரு நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க, கரெக்டாக. அவங்கள பற்றி அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அவங்கக்கிட்ட எந்த நல்ல குணமும் இல்லை. இவங்களோட உண்மையான குணம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா இவங்களை எல்லாரும் எந்த அளவுக்கு வெறுப்பாங்க, யாருமே இவங்கக்கிட்ட பாசமாக இருக்க மாட்டாங்க, இவங்கக்கிட்ட வர்றதுக்கு கூட எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிங்கிற உண்மை எல்லாமே அவங்களுக்கு தெரியும்.
அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஏற்கனவே நரகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம், ஏற்கனவே நமக்கு இருக்கிற வலி போதும், இதில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த வேலைகளுக்கான பழியெல்லாம் வேறு நம்ம ஏன் ஏற்றுக்கணும், அந்த வழியை வேறு நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ராவாக தாங்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இவங்களோட இந்த யோசனைக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட இந்த தப்பையெல்லாம் ஏற்றுக்கிட்டு எல்லா பழியையும் சுமக்கிறதுக்கு தயாராக இருக்கிற ஒரு பலியாடு அவங்களுக்கு சிக்கிட்டால் அவங்க எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு யோசித்து பார்க்கணும். நம்ம இப்படியெல்லாம் பண்ணுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு தீய சக்திக்கு நம்ம நல்லா தீனி போட்டு வளர்க்குற மாதிரி ஆகிடாதா? நம்மளோட இந்த மன்னிக்கிற குணத்தினால இல்லைன்னா நம்மளோட இந்த அன்கண்டிஷ்னல் லவ்னால் அவங்க எதை வேணால் செஞ்சுட்டு ஈவிரக்கம் பச்சாதாபம் எதுவுமே இல்லாமல் செஞ்ச தப்புக்கான எந்த பழியையும் ஏற்றுக்காமல் அதை மற்றவங்க மேலே சுமத்திட்டு அவங்க எந்த ஒரு பாரமும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஃப்ரீயாக இந்த உலகத்தில் நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நம்ம அவங்களுக்காக கொட்டி கொட்டி கொடுக்குற அந்த எல்லாம் இல்லாத பாசமும் நம்மக்கிட்டே இருந்து அவங்களுக்கு நம்ம தர அந்த வெளிச்சமும் அது எவ்வளோ இருந்தாலும் சரி அவங்களோட அந்த இருட்டுலகம் அதை முழுங்கிக்கிட்டே இருக்கும், ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். மற்றபடி அவங்களோட கெட்ட புத்தியை மாற்றிக்கிறதுக்கான மோட்டிவேஷனாக கண்டிப்பாக இது இருக்காது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நார்சிஸ்ட்டை வெறுக்கணும்னு அவசியம் கிடையாது, அவங்கள பழி வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க இதுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட இருட்டுலகத்தில் அவங்க வாழ்ந்துட்டு போட்டோன்னு அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அவங்க செய்கிற தப்புக்கான பழிகளை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. யார் யாரோ கொடுக்குற தப்பான நம்பிக்கையை வச்சு இந்த இருட்டுலகத்துக்குள்ளே நீங்கள் சிக்கிக்காதீங்க. ஏன்னா இவங்களோட அந்த இருட்டுலகத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப தூரம் உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இவங்களோட இருட்டுலகம் ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி, யூடர்ன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ப்ளீஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை வெறுக்காதீங்க, நேசிக்காதீங்க. இவங்கக்கிட்ட எந்த உணர்வுமே உங்களுக்கு வேண்டாம். உங்களோட இந்த அன்பு பாசம் உங்ககிட்ட இருக்கிற இந்த வெளிச்சம் இதையெல்லாம் அது யாருக்கு தேவைப்படுதோ, அது யாருக்கு கிடைச்சா அவங்க லைஃப்பில் முன்னுக்கு வருவாங்களோ அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும். கரெக்டாக ஃபைனலி நான் சொல்ல வர்றது, அன்கண்டிஷ்னல் லவ் தப்பில்லை. ஆனால் அப்படி அன்கண்டிஷ்னலி நம்ம யாரை லவ் பண்ணுறோம் அங்கே தான் விஷயமே அடங்கியிருக்கு. டேக் கேர், ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங், லவ் யுவர் செல்ஃப். Bye friends.